வணக்கம். இது ஐபிசி தமிழின் செய்தி வீச்சு. இன்றைய செய்தி வீச்சிலும் இலங்கை மற்றும் உலக நிலவரங்கள் காத்திருக்கின்றன. இன்று ஜூலை மாதம் 5ஆம் தேதி. இலங்கையின் சமகால நெருக்கடிகளுக்கு மத்தியில் இன்றைய நாள் விடுதலை புலிகள் அமைப்பின் கரும்புலி நாள் என்பதை ஸ்ரீலங்காவின் புலனாய்வு மற்றும் படைய கட்டமைப்பு தமது மர்ம நகர்வுகளின் ஊடாக மீண்டும் ஒருமுறை நினைவுபடுத்த தலைப்பட்டுள்ளது. அந்த வகையில் இன்று அல்லது நாளை விடுதலை புலிகளின் தாக்குதல் என வலிந்து காட்டும் வகையில் வெளிநாட்டு புலனாய்வு அமைப்பு ஒன்று வடக்கில் இல்லையென்றால் கிழக்கில் இல்லையென்றால் தெற்கில் குண்டுவெடிப்பு ஒன்றை நடத்த திட்டமிட்டிருப்பதாகவும், அந்த குண்டுவெடிப்பின் பின்னர் 1983ஆம் ஆண்டில் இடம்பெற்றதை போன்ற கருப்பு ஜூலை கலவரங்களுக்கு ஒத்த ஒரு கலவரத்தை நடத்துவதற்கு முனைப்புகள் எடுக்கப்படும் எனவும், ஸ்ரீலங்காவின் காவல்துறை மாதிபர் சந்தன விக்ரமரத்னா, ஸ்ரீலங்காவின் பாதுகாப்பு செயலாளர் ஜெனரல் கமல் குணரண்ணாவிற்கு கடந்த 27ஆம் தேதி ஒரு கடிதத்தை அனுப்பியதாக இந்த செய்தியின் பின்னணி கூறுகின்றது. இதன் பின்னர் இந்த கடிதத்தை ஸ்ரீலங்காவின் பாதுகாப்பு செயலாளர் முப்படைகளின் தளபதிகளுக்கு அனுப்பியதுடன் முன்னெச்சரிக்கை மற்றும் பாதுகாப்பு நடவடிக்கைகளை எடுக்குமாறு அவர்களை கோரியதாகவும் அரசு தரப்பில் குறிப்பாக படைய கட்டமைப்பில் கூறப்படுகின்றது. அதாவது, நாட்டில் கலவரத்தை ஏற்படுத்த வெளிநாட்டு புலனாய்வு அமைப்பு ஒன்று இந்த தாக்குதலை விடுதலை புலிகளின் பெயரால் நடத்தி அதன் மூலம் சில இலக்குகளை அடைய முற்படுவதாக இந்த கடிதம் கூறினாலும், உண்மையில் இவ்வாறான ஒரு இலக்கு யாருக்கு இருக்கின்றது என்பதும் ஒரு கேள்வியாக இருக்கின்றது. எது எவ்வாறோ விடுதலை புலிகளின் பெயரில் நடத்தும் இந்த கதை, அமைப்பு, வசனம் ஆகியவற்றின் பின்னணி யாவும் கொழும்பு அதிகார மையத்தைச் சேர்ந்தது என்பது வெளிப்படையானது. இதன் அடிப்படையில் கரும்புலிகள் தினமான இன்று வடக்கில் உள்ளவர்கள் இன்று அல்லது நாளை எந்த ஒரு நிகழ்வுகளிலும் கலந்து கொள்ள வேண்டாம் என்ற எச்சரிக்கை ஒன்று விடுக்கப்பட்டதும் நீங்கள் அறிந்த முடியும். கடந்த 27ஆம் தேதி இந்த கடிதம் அனுப்பப்பட்டதாக கூறப்பட்ட போதிலும், நேற்று இந்த செய்தி வெளியிடப்பட்டதின் நோக்கம், அதாவது கரும்புலிகள் நாள் தினத்திற்கு முதல் நாள் இந்த செய்தியை வெளியிட்டதன் நோக்கம், அத்துடன் விடுதலை புலிகளின் பெயரில் வெளிநாட்டு புலனாய்வு அமைப்பு ஒன்று இந்த தாக்குதலை நடத்த உள்ளதாக கூறப்பட்டமை யாவும், எங்கப்பன் குதிருக்குள் இல்லை என்ற கதையை நினைவூட்டுவதும் இங்கு குறிப்பிடத்தக்கது. இந்த வெளிநாட்டு புலனாய்வு அமைப்பு எந்த நாட்டைச் சேர்ந்தது இல்லை என்றால் எந்த அமைப்பு என்பதை கூறுவதற்கு ஸ்ரீலங்கா அரசாங்கம் எந்த ஒரு தரவுகளையும் வெளியிடவில்லை. என்றாலும் எந்த நாட்டை மையப்படுத்தி இந்த செய்திகளை அது வெளியிடுகின்றது என்பதை ஓரளவு அதன் பாணியில் பார்த்தால் விளங்குகின்றது. என்னதான் இலங்கை தீவு நெருக்கடியில் இருப்பதால் அதிக உதவிகளை பாக்குநீரிணையின் அக்கறை செய்தாலும், இக்கரையில் அந்த அடிமனது வெறுப்பை மையப்படுத்திய சில புனைவு கதைகளை வெளியிடுவதற்கு எப்போதுமே ஸ்ரீலங்கா அரசாங்கம் தயங்கியது இல்லை என்பதைத்தான் இந்த செய்தியின் பின்னணிகளும் வெளிப்படுத்தியிருக்கின்றன. ஆயினும் இவ்வாறான சோடிப்பு செய்திகளின் பின்னணியில் இலங்கை தீவின் யதார்த்தமான நிலவரங்கள் மிக மோசமாகவே உள்ளன. நாடு அதிகாரபூர்வமற்ற வகையில் முடங்கி இருக்கின்றது. இலங்கை தீவின் பணவீக்கம் தற்போது கடுமையாக உயர்வடைந்திருப்பதால் அனைத்துலக நாணய நிதியம் கூட, அதாவது IMF கூட இலங்கைக்கு கடனை வழங்க நிச்சயமாக பின்னடிக்கும் என அமெரிக்க பொருளாதார நிபுணர் ஸ்டீவ் ஹான்கி பகிரங்கப்படுத்தியிருக்கின்றார். உலகில் தற்போது அதிக பணவீக்கம் உள்ள நாடுகளில் இலங்கை 2ஆம் இடத்தை பெற்றிருக்கின்றது. பொதுவாகவே ஜிம்பாப்வேயின் பணவீக்கம்தான் உலகின் மோசமான கடன்வீக்கம் என்ற பதிவை பெற்றது. அங்கு 300%க்கும் பணவீக்கம் உள்ள நிலையில் அதற்கு அடுத்தபடியாக இலங்கை தற்போது 128% தாண்டிய பணவீக்கத்தை கொண்டிருப்பதால் எதிர்வரும் காலங்களில் மிக மோசமான நிலைமையை இலங்கை எதிர்கொள்ள நேரிடும் எனவும் அமெரிக்க பொருளாதார நிபுணர் எச்சரித்திருக்கின்றார். இதற்கிடையே இலங்கைக்கு உதவி வழங்குவது குறித்து அமெரிக்க செனட்டின் வெளியுறவு குழுவும் எச்சரித்த நிலையில் இந்த கருத்து வருகின்றது. ஆனால் நாணய நிதியம் இலங்கைக்கு கடனை வழங்க பின்னடிப்பதாக அமெரிக்காவிலிருந்து அடுத்தடுத்து செய்திகள் வந்தாலும், இன்று ஸ்ரீலங்கா நாடாளுமன்றத்தில் பிரதமர் ரணில் விக்ரமசிங்கே வேறான ஒரு கதையை சொன்னார். குறிப்பாக சிறப்பு அறிக்கை இடையில் ஒன்றை அவர் வெளிப்படுத்திய போது நாணய நிதியத்தின் முதற்கட்ட பேச்சுக்கள் வெற்றி அளித்திருப்பதாக குறிப்பிட்டிருக்கின்றார். அத்துடன் JVPயின் தலைவர் அனுரகுமாரவின் வேலை திட்டம் வெற்றியளிக்குமாயின் அவரை பிரதமராக நியமிப்பதில் தனக்கு எந்த ஒரு தயக்கவும் இல்லை எனவும், தான் தனது பதவியை துறந்து அவரை பிரதமராக்குவேன் எனவும் அவர் கூறியிருந்தார். இதற்கிடையே இன்றைய நாடாளுமன்ற அமர்வை பார்வையிட கோட்டாபாய ராஜபக்சே சென்றிருந்தார். அரசு தலைவர் என்ற ரீதியில் அவர் அவ்வாறு சென்றபோது
அவருக்கு எதிராக சபையிலேயே எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் கோகோம் கோட்டா என குரல் எழுப்பி அமளி துமளியைச் செய்தனர். இதனால் நாடாளுமன்றத்தின் நடவடிக்கைகள் 10 நிமிடங்களுக்கு ஒத்திவைக்கப்பட்டமை இங்கு குறிப்பிடத்தக்கது. எனினும் கோட்டாபாய ராஜபக்சே இந்த போராட்டங்களை சிரித்தபடி நோக்கியிருந்தார். அதிகாரபூர்வமாக இலங்கை தீவு முடங்கியுள்ள நிலையில் ராஜபக்ச குடும்பம் தொடர்ந்தும் தனது அதிகாரத்தை கைவிட மறுப்பதும் இங்கு குறிப்பிடத்தக்கது. இவை இலங்கையை மையப்படுத்திய விடயங்கள். அடுத்து உலக நிலவரங்களை நோக்கினால், அமெரிக்காவில் மீண்டும் ஒரு துப்பாக்கி தாக்குதல் நாசகாரம். அதன் சுதந்திர தின விழா நாளில் இடம்பெற்றிருக்கிறது. சிக்காகோவின் இலியானிஸ் ஹைலண்ட் பார்க் நகரில் நடந்த சுதந்திர தின அணிவகுப்பில் 22 வயதான ரொபர்டி கிரிமோ என்ற இளைஞர் இந்த நடத்திய தாக்குதலில் 6 பேர் பலியாகி 24 பேர் காயமடைந்துள்ளனர். தாக்குதலாளி தற்போது கைது செய்யப்பட்டு தடுத்து வைக்கப்பட்டுள்ளார். சுதந்திர தினமன்று இந்த தாக்குதல் இடம்பெற்றதால் முதலில் இதனை ஒரு பயங்கரவாத தாக்குதலாக கருதிய அமெரிக்க அதிகாரிகள் கொஞ்ச நேரத்துக்கு சில பிராந்தியங்களின் வான்பரப்பை தற்காலிகமாக மூடியிருந்திருந்தார்கள். குறிப்பாக இது பயங்கரவாத தாக்குதலாக இருக்கலாம், இல்லையென்றால் உக்ரைன் மீதான ரஷ்ய படையெடுப்பை மையப்படுத்தி அமெரிக்காவுக்கும் ரஷ்யாவுக்கும் இடையிலான முருகநிலையின் பின்னணியில் இடம்பெற்ற ஏதாவது ஒரு தாக்குதலாக இருக்கலாம் என்ற ஐயத்தின் அடிப்படையில் தான் வான்பரப்பை அமெரிக்கா மூடியிருந்தது. தற்போது ஐரோப்பா மற்றும் ஸ்காண்டினேவிய பிராந்தியத்திலும் இந்த துப்பாக்கி தாக்குதல் நாசகாரம் தலையெடுத்திருக்கிறது. நேற்று முன்தின மாலை டென்மார்க் தலைநகர் கோபன்ஹேகனிலும் 22 வயதான இளைஞர் ஒருவர் இவ்வாறான ஒரு துப்பாக்கி தாக்குதலை நடத்தியிருந்தார். இதில் 3 பேர் பலியாகி பலர் காயமடைந்திருந்தமை குறிப்பிடத்தக்கது. அடுத்து பிரான்ஸ் நிலவரங்களை நோக்கினால், பிரான்சில் இன்று பல்கலைக்கழக புகுமுகத்துக்கு தேவையான பக்லோரியா எனப்படும் உயர்தர பரீட்சை முடிவுகள் வெளியாகியிருந்தன. கடந்த வருடத்தை விட இந்த வருடம் இந்த முடிவுகளில் வீழ்ச்சியை அவதானிக்கக்கூடியதாக இருக்கின்றது. புலம்பெயர் தமிழ் சமூகத்தைச் சேர்ந்த தமிழ் இளையோரும் இந்த பரீட்சையில் தோற்றியிருந்து பிரபுகர்களை எதிர்நோக்கி இருப்பதும் குறிப்பிடத்தக்கது. இன்று முடிவுகள் வெளியாகியுள்ளன. எனினும் கடந்த வருடத்தை விட பாதகமான முடிவுகளே வந்திருக்கின்றன. இவைதான் ஐபிசி தமிழின் செய்தி வீச்சு. தொடர்ந்தும் ஐபிசி தமிழுடன் இணைந்திருங்கள்.